ஆக்சுவலி கூகுள் மேப்பை மட்டும் நம்பவே கூடாது. ஒரு சிட்டி சிட்டியாக சுற்ற வைக்கிறது எனக்கு தெரிஞ்சு. நாங்கள் ஆக்சுவலி மேகமலையை சுற்றி பார்க்கலான்னு பார்த்தா மேகமலைக்கு போகிற ரூட்டை சுற்றி பார்க்க வேண்டியதாகிடுச்சு. அப்படியே போனால் பிரிட்ஜ்லேருந்து கீழே விழுக வேண்டியதான். ஸோ ஃபைனலி இப்போ மணி என்னான்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7:00. நம்ம ஆக்சுவலி கியரப் பண்ணி கிளம்பியாச்சு. பட் ஆனால் எங்கே போகிறோங்கிறது எக்ஸாக்டாக டிசைட் பண்ணல. நம்மளுக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஹப்பு வந்துட்டு ட்ரிச்சி தான். ஸோ ட்ரிச்சி போயிட்டு அங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி நம்ம பிளான் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். 3 to 4 பிளான் பண்ணியிருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி தூங்கியாச்சு வேறு எதுவும் இல்லை. அதனால தான் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போயிட்டு ஃபஸ்ட் ஃபியூவல் அப் பண்ணுவோம். ஃபியூவல் பண்ணிவிட்டு அப்படியே நேராக கிளம்ப வேண்டியதான். ஸோ இப்போ ஃபியூவல் அப் பண்ணியாச்சு. பெட்ரோல் ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம கிளம்பிட்டோம் ஆன் தி வே டு மீட்டிங் ஸ்பாட். ஸோ நம்மளோட ஒரு கோ ரைடர் டியூப் 390 வராங்க. ஸோ அவங்க ஆக்சுவலி ஒரு ஸ்பாட்டை வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அங்கே தான் போகிறோம். இப்படி வந்து 7:30 ஆகிருக்கும் எனக்கு தெரிஞ்சு மணி. இடையிலேயே கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பிளான் பண்ணபடி எப்போ சார் நடந்திருக்கு? நம்ம 3 பிளான் பண்ணுவோம், அதுவாக 1 பிளான் ஆகும், போவோம். ஸோ ப்ளாகிங் பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ளாக். ஸோ இவன் பேச தெரியாமல் பேசியிருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த ப்ளாக்லேருந்து கரெக்ட் பண்ணிடுவோம். வேறு எதை பற்றிலாம் பேசலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதோ ஜஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தாங்க முடியலையே, ஏதோ இதில் ஓட்டுற மாதிரி லெஃப்ட் ரைட்லாம் பார்க்குறதே கிடையாது. ஓகே, இப்போ நம்ம மியூட்டிங் ஸ்பாட் போயிட்டு ஆக்சுவலி என்ன சினாரியோ அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ தஞ்சாவூர் ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பம்பு தான் ஆக்சுவலி மீட்டிங் ஸ்பாட்டு. இந்த A2B ஆப்போசிட்டில் இருக்கும். ஆப்போசிட்னால் எக்ஸாக்டாக இல்லை, கொஞ்சம் கிராஸில் அந்த வந்துடுச்சு ஆக்சுவலி இந்தியன் ஆயில் போர்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் எங்களோட மீட்டிங் ஸ்பாட். மோஸ்ட்லி அவர் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணுவோம், நாங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். நம்ம ஃபைனலாக நம்மளோட ரைடர் வந்துட்டாங்க. ஹாய் ஹாய் சொல்லுங்கள். ஓகே, டியூக் 390, பேர் ராஜ் முகமது. சரி ஓகே ப்ரோ, எங்கே போகிறோம்ப்பா? திருச்சி போய் பிளான் பண்ணிக்கலாமா? போகிற வரல எங்கேயாச்சும் போவோம் அப்படி. ஓகே போகலாம், லீட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த அப்டேட்டில் கொடுக்குறேன். போவோம், எங்கே போகிறோன்னே தெரில. திருச்சி தான் நம்மளுக்கு மெயின் ஹப்பு. திருச்சி போயிட்டு எங்கே போகிறதுங்கிறத டிசைட் பண்ணுவோம், அப்போ சொல்கிறேன். அப்படியே என் கூட ட்ராவல் பண்ணுங்கள், நம்ம எங்கே போகிறோங்கிறத கிளியராக பார்த்துடலாம். ஆக்சுவலி திருச்சி பால் பண்ண ரீச் பண்ணிட்டோம். இப்போ எங்கே போகிறதுன்னு பிளான் பண்ண போகிறோம். ப்ரோ என் வண்டி ஓட்டி பாருங்கள், இழுக்க மாட்டேங்குது, தெரியலையே. 3rd, 4th, 5thலாம் இழுக்கவே இல்லை. கிளச்சு போயிடுச்சு ரோட்டில். திண்டுக்கல் வழியாக போகணும, திண்டுக்கல் வழியாக. ஆமாம், அன்னைக்கு பார்த்தேன், நீங்கள் எதுக்கு பார்த்துக்குங்க. ஸோ இப்போ ஃபைனலி திருச்சி வந்ததுக்கப்புறம் மேகமலை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் வந்துட்டு திண்டுக்கல். திண்டுக்கல்ல போயிட்டு ஏதாச்சும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு திண்டுக்கல் போனதுக்கப்புறம் முக்கியான்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ ஆக்சுவலி வண்டி பிக்கப்புமே ரொம்ப கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நான் த்ராட்டில் கொடுக்க கொடுக்க ஃபுல் த்ராட்டில் கொடுத்தாலும் போக மாட்டேங்குது. எனக்கு ஆக்சுவலி கிளச் இஷ்யூ இருந்துச்சு. நான் மெக்கானிக்கிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா கிளச் இஷ்யூனா எதுவும் இல்லை, வண்டி நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இந்த மெக்கானிக்கும் நம்ம அம்மா நம்ம வண்டியை நம்மளே பார்த்துக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. சரி, ரைடு போகிறதே என்ஜாய் பண்ணதான். இதில் என்னென்னா வண்டியில் ஏறினோன்னு கிளச்சு ப்ராப்ளம் அது ப்ராப்ளம் அப்படின்னா அதுவே பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்குற ஒரு சம்பவமாக இருக்குது. எதுவும் இருக்கக்கூடாது, பார்ப்போம் என்னான்னு சொல்லிட்டு.
ஸோ இப்போ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா மேகமலைக்கு ரூட் போட்டு போயிட்டுருக்கோம். இது ஏதோ கிராமத்துக்குள்ளெலாம் விட்டு அனுப்பிக்கிட்டு இருக்குது. கூகுள் மேப் போய் சொல்லாத ஆண்டி அப்படின்னா போய்கிட்டு இருக்கோம், பார்ப்போம் இது எங்கே போய் விடுதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி சினாரியோ சூப்பராக இருக்குது, சரிதா. ஏகப்பட்ட கார்னர்ஸோடு வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ரோடு ஆக்சுவலி நல்லா இருக்கு, நல்ல வேலை கிராமமாக இருந்தாலும் ரோடு சூப்பராக இருக்கு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ரூட்டில் ஒரு இருக்க ஒரு டீ ஷாப்பில் தான் நிப்பாட்டியிருக்கோம். ஒரு சின்ன ட்ரீ பிரேக் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆக்சுவலி மதுரை ரூட்டில் காட்டிட்டு அப்புறம் அது வழியாக சைடில் உள்ளே பூந்து மறுபடியும் திண்டுக்கல் ரூட்டு கொண்டு வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் இங்கே டீ குடிச்சிட்டு டக்கன் ரைடை கண்டினியூ பண்ணுவோம். கிளம்பிட்டோம் திண்டுக்கல் ரூட்டில். ஸோ நம்ம ஊரில் இந்த மாதிரி ப்ராப்பரான ரைடெல்லாம் இருக்காங்க, டாமினார் வித் டாப் பாக்ஸு. பட் ஆனால் கேமராலாம் போட்டு ரெண்டு பேரும் பினியன் ஹெல்மெட்லேருந்து எல்லாமே போட்டு பக்காவாக ரைட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. என்ன ஜாக்கெட் போட்டுனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், ஜாக்கெட் மட்டும் போடல. போடு அவருமே கிட்டத்தட்ட 120 க்ரூஸ் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காரு. பிலியலோட 400 கண்டிப்பா இருக்கும். கொஞ்சம் ரஷ்ஷா இருக்கு. ஓகே சந்தன் நினைக்கிறேன். ஓகே சந்த இது ஆக்சுவலி மணப்பாறைக்கு ஒரு 1 கிலோமீட்டர் முன்னாடி சந்தன் நினைக்கிறேன். நட் ரோட் அதுக்குன்னு ஹைவேஸ் யாரா பிளாக் பண்ணுவீங்க? இது வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஷூ வந்து பிஞ்சிருச்சு. ஸோ இப்போ டிமார்ட் வந்திருக்கோம், அங்கே போயிட்டு ஏதாச்சும் நியூவாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க உள்ளே போயிட்டு நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஷூ நல்லா பிஞ்சிருச்சா? இங்கே காட்டுங்க. டுகாட்டி ஷூவே பிஞ்சு போச்சா? என்னோடது தானே, நிறையா பூச்சி அடிச்சிருச்சு ப்ரோ, எல்லாம் வந்து சூசைட் பண்ணிக்குது, நான் என்ன பண்ணுறது? இதுவும் ரேடியேட்டர் ஓடிட்டுருக்கு. ஓகே இப்போ நம்ம எக்ஸாக்டாக திண்டுக்கல்லில் இருக்கோமா? ஓகே திண்டுக்கல்லில் இருக்கோம். ஓகே நம்ம இப்போ ஷாப்புக்குள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபைனலி ஃபைனலி ஷூஸ் வாங்கியாச்சு. ஸோ இப்போ அந்த கிழிஞ்சு போன ஷூ இருக்குல்ல, அந்த கிழிஞ்சு போன ஷூவை மாற்றிட்டு இந்த புது ஷூவை கொடுப்போம். கட் பண்ணுங்க. பீஸ் காட்டுங்க பீஸ் ப்ரோ. இப்போ டி மார்ட்லேருந்து கிளம்பிட்டோம், கிளம்பிட்டு பேக் டு த ரூட், என் ரூட் டு மேகமலை போயிட்டுருக்கோம். ஸோ இது ஆக்சுவலி ஒரு சர்வீஸ் ரோடில் இருந்துச்சு. இப்போ முடிச்சுட்டு இப்போ நேரட்டாக மறுபடியும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓடு அப்படியே வாங்க. ஸோ இப்போ திண்டுக்கல்லேருந்து லெஃப்ட் எடுத்து போயிட்டுருக்கோம், கோடை ரூட் தாண்டி. பா வியூ செம்மையாக இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக ஹில்ஸ் தான். ஆக்சுவலி கிளைமேட்டுமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கு, ரொம்ப வெயிலும் இல்லை, லைட்டாக மேகம் மூடின மாதிரி இருக்குது. வா உண்மையிலே ரூட் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இன்றைக்கி டிராஃபிக்குமே கம்மி தான். நல்லா இருக்கு, நல்லா கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன்.
எனக்கு காற்று தான் கொஞ்சம் அதிகமாக அடிக்குது. மற்றபடி வாவ் வியூ இங்கே சூப்பராக இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், சூப்பராக இருக்கு. அங்கே மேலே டாப்புக்கு போனால் கிளைமேட் பக்கவாக இருக்கும். இந்த மாதிரி இந்த சைடு சின்ன சின்ன மலை இருக்கு, ஆனால் அதை விட ஆக்சுவலி இதுதான் சூப்பராக இருக்கு மலை. ஓகே, இப்போ நம்ம ஆக்சுவலி வந்துட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் பாருங்கள், நம்ம விண்டு மில் இருக்குல்ல, ஸோ விண்டு மில்லுக்கு போகிற பெரிய ஃபேன் அப்படி தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆமாம், அந்த மாதிரி தான் தெரியுது. வா, எவ்வளோ நிற்கிறோம் எனக்கு தெரிஞ்சு. இது மட்டுமே 100 feet கண்டெய்னராக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெருசு, இங்கே பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் ஷூ செம பெருசாக இருக்குது. விண்டு மில்லுக்கு எக்ஸாக்ட்லி விண்டு மில்லுக்கு போகிற ஃபேன் தான். அதுலேயும் மேலே ஷாப் ஷாப் ஃபின்ஸாலாம் இருக்குது, மேபி ஏரோடைனமிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். Vision, watching your every smile like your television. In your eyes I see my... Wow, view of Aranga, babe. Shammaya irukku. Maybe super anagiru. ராஜ் ப்ரோ 390 cc அடிச்சு தட்டி போயினே இருக்காரு. இப்போ இது ஆக்சுவலி கொடைக்கானல் போகிற ரூட்டு. இந்த ஆக்சுவலி கூகுள் மேப்பை மட்டும் நம்பவே கூடாது சனியை, அது பாட்டு எங்கெங்கயோ காட்டி ஈஸியாக போக வேண்டியதை. கொடைக்கானல் வந்து கொடைக்கானல்லேருந்து மேகமலை போகிற மாதிரி ரூட்டு மாற்றி காட்டியிருக்கு. இப்போ நம்ம இனிமே தான் போய் ஆக்சுவலி தேனி டச் பண்ணாமல் தான் போகிற மாதிரி இருக்கும், எப்படின்னு தெரியல. தேனி 25 கம்பம் 63 மூணார் 102 தானா? பிரச்சனை மேகமலைக்கு பார்த்தா மூணார் போயிடுவோமா? வேணா வேணா, மூணார்லாம் இன்னொரு நாள் போய் ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு ரைடு பிளான் பண்ணுவோம். இப்போதைக்கு மேகமலையே கரெக்டாக இருக்கும். சம்மா கிளீனாக இருக்கு, வேற லெவல் பா. அங்கே பாருங்க அந்த மலை எல்லாம் கோபா இருக்கு. நம்ம ஆவரேஜாக ஒரு 100 தான் மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருக்கோம். அழகா எல்லாத்தையும் ரசிச்சுட்டு போவோம். ஆக்சுவலி அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், லைட்டாக ஒரு வாட்டர் இது தெரியுது. நம்ம ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வண்டி எடுக்கும்போது சொன்ன மாதிரி எங்கே போகிறோன்னே தெரியல, அந்த நிலமையில தான் போயிட்டு இருக்கோம். கொடைக்கானல் தாண்டியாச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் ஆக்சுவலி போட்டது வந்து மேகமலை, அது எங்கெங்கேயோ ரூட்டு காட்டுது, தேனி காட்டுது, அந்த காட்டுது வந்து ஊர் மங்கள் கட்டி பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லாங்கன்னா ஸ்டே ரூட்டே இருக்கேன். இப்போ தம்பி நீங்கள் இது கூட தான் சுற்றி சுற்றி வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் எங்கே வந்தோம், கூகுள் மேப் போயிட்டு தான் தாண்டி அப்படின்னு வந்தோம். பார்த்தா கூகுள் மேப் வந்து இது ஒரு 261 kilometer ஆச்சு. 274 மேகமலையே போயிடும். இங்கே வச்சுட்டு ஏதோ அந்த விஜய் படத்தை ஒரு டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் அந்த மாதிரி டைவர்ஷன் டைவர்ஷனாக ஆக்சுவலி டைவர்ஷன் ரோட்ல இல்லை, மேப்பே எடுக்க வச்சு பார்ப்போம் வியாஜி ஒழுங்காக கூட்டிகிட்டு போவா கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூரில் கரெக்டாக 100 போகும்போது வருவான் கரெக்டாக. வணக்கண்டா மாப்பிள ரோட்ல சுத்த வைக்கியது எனக்கு தெரிஞ்சு. நாங்கள் ஆக்சுவலி மேகமலையை சுற்றி பார்க்கலான்னு பார்த்தா மேகமலைக்கு போகிற ரூட்டை சுற்றி பார்க்க வேண்டியதாகிருச்சு. எல்லா சந்துக்குள்ளேயும் எல்லா பொந்துக்குள்ளேயும் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேங்க. தேக்கடி 92 மூணார் 93 தேக்கடி 72 மூணார் 93 பேசா மூணாரே போயிடுவோமா? இல்லை எனக்கு புரியலை. ஓகே ஸ்டேட் Thank you.
ஹே கே பார்த்தீங்களா இல்லையா, வச்சு செய்கிறாங்க இல்லையா எங்களை, வேஸ்டட். Coming up next. பாவனா ஃபேரிங் பைக்கடா, சாரி கொடைக்கானல். இவங்களெல்லாம் என்ன இந்த நம்ம நாட்டுக்கு என்னதான் ஆச்சு, எல்லா ரூட்டையும் பிளாக் பண்ணி பிளாக் பண்ணி விட்டு வச்சுருக்கானுங்களே. ஓகே கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க.